வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் கூகுள் கிளாஸ் ரூம். நம்ம கொரோனா காலத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த கூகுள் கிளாஸ் ரூம் சில அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ ஒரு கூகுள் கிளாஸ் ரூம் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி அசைன்மெண்ட் கொடுக்கறது, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அதில் இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிற சின்ன பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு கூகுள் கிளாஸ் ரூம் எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் க்ரோம் போய்க்கிங்க. இதில் இந்த 3x3 அந்த 3 டாட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கூகுள் ப்ராடக்ட்ஸ் பற்றி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பெரும்பாலானதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் தெரியல, இதோட யூசேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கான வீடியோவை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கு வந்து கூகுள் கிளாஸ் ரூம் க்ரியேட் ஆயிடும். ஸோ இது நீங்கள் இந்த மெயில் தான் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஜஸ்ட் யூ கன்ஃபார்ம் பண்ணிங்க, உங்கள் மெயில் ஐடி மட்டும் உதாட்டி செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க. மொபைல்லேயும் இதே ப்ராசஸ் தான். ஸோ இதுதான் அந்த கூகுள் கிளாஸ் ரூமோட இன்டர்ஃபேஸ். இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்கும், க்ரியேட் கிளாஸ், ஜாயின் கிளாஸ். ஜாயின் கிளாஸ் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணுறக்கு, இல்லை உங்கள் கிளாஸில் வந்து 5 டீச்சர்ஸ் இருக்கீங்க, 5 டீச்சர்ஸும் ஒரே கிளாஸ் ரூமை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஜாயின் கிளாஸ் கொடுத்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் பார்க்க போகிறது க்ரியேட் கிளாஸ். இந்த க்ரியேட் அப்படின்னு கொடுத்துருங்க, இங்கே டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இங்கே கிளாஸ் கேட்கும். ஸோ நீங்கள் என்ன கிளாஸ் எடுத்துட்டீங்களோ அந்த கிளாஸ் போட்டலாம். சார், நான் 8th கொடுக்குறேன், 8A செக்ஷன் கொடுக்குறேன், சப்ஜெக்ட். ஸோ இங்கே கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு நிறையா லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்ட்டில் நீங்கள் எது வேணும் எடுத்துக்கலாம். நான் சயின்ஸ்னு கொடுக்குறேன். ரூம் நீங்கள் கொடுக்கலாம், இது வந்து மேண்டேட்ரி கிடையாது. கொடுத்துட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுத்துருங்க. க்ரியேட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேம் ப்ராசஸ் உங்கள் மொபைல்லையும் நீங்கள் பண்ண முடியும். மொபைல்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மொபைலில் ஆப்பும் இருக்குது, நீங்கள் ஆப்பும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ரூம் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சேம் திங் இந்த இமேஜஸ் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்தீங்கன்னா இமேஜஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சப்ஜெக்ட் நீங்கள் என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொடுத்துட்றேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டூடெண்ட்ஸை இன்கார்பரேட் பண்ணுறது, சேர்த்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இங்கே கிளாஸ் கோட்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி கிளாஸ் இன்வைட் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி காப்பி கிளாஸ் கோட்னு இருக்கும். ஸோ நான் வந்து லிங்க் மூலிமா பண்ணுறேன், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு லிங்க்கு காப்பியை என்ன ஆயிடுச்சு, காப்பி ஆயிடுச்சு. இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் ஒரு குரூப்பில், இப்போ நம்ம கிளாஸ் ரூம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த குரூப்புக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பேஸ்ட் பண்ணணும்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யார் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் கிளாஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஜாயின் கிளாஸ்னு கேட்குது. இந்த ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஸ்டூடெண்ட் என்னவாங்க ஜாயின் கிளாஸ்னு கொடுத்து கிளிக் பண்ணிடுவாங்க. இப்போது என்ன ஆச்சு, இந்த ஸ்டூடெண்ட் வந்து இது ஜாயின்ட் ஆகிட்டாங்க. ஓகே, ஸ்டூடெண்ட் ஜாயின்ட் ஆகிட்டாங்க. இப்போ போய் நம்ம கிளாஸ் ரூமில் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் வந்திருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பீப்புள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்துடும். ஓகே, இதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ரூம் க்ரியேட் பண்ணி இன்வைட் பண்ணுற மெத்தட். இந்த இன்வைட் மெத்தட் மூலம் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடலாம், வாட்ஸ்அப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ அந்த லிங்க்கை க்ரியேட் பண்ணி வந்துடுவாங்க. இதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். கிளாஸ் ஒர்க் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் ஒர்க்கை அசைன்மெண்ட், குவிஸ், க்வெஷ்சன்ஸ், மெட்டீரியல் என்ன வேணால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒருத்தர் அசைன்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு யூ கேன் கிவ் அசைன்மெண்ட் டைட்டில், ஏதாச்சும் ஒரு டைட்டில் கொடுத்துடலாம். சயின்ஸ் டாபிக், இல்லாட்டி ஃபஸ்ட்டு லெசன், இல்லாட்டி பிளான்ட் நேம்ஸ் அப்படியாச்சும் நம்ம கொடுக்குறேன் அப்படின்னா பிளான்ட் நேம்ஸ் அப்படிங்கிறத நான் அசைன்மெண்ட்டாக கொடுக்குறேன். இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்காச்சும் கொடுத்துடலாம், ரைட், 30 பிளான்ட் நேம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, கொடுத்துட்டு ஐ கேன் கிவ் அட்டாச்மெண்ட், இதில் ஒரு யூடியூப் லிங்க்கோ, இதில் ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸோ ஏதாச்சும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். சேம் திங் இதுக்கு நீங்கள் டியூ டேட் கொடுத்துடலாம், நோ டியூ டேட் இருக்குது, இது டியூ டேட் கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து ஃப்ரைடே போஸ்ட் பண்ணுறேன், டைம் வேணால் கொடுக்கலாம். நான் டைம் கொடுத்துட்டேன், ஃப்ரைடே நைட் போஸ்ட் ஆகும். டாபிக் நம்ம கொடுத்துடலாம், ஏதாச்சும் உங்களுக்கு டாபிக் வேணும் அப்படின்னா சயின்ஸ் இல்லாட்டி பாட்டனி அப்படி ஏதாச்சும் கொடுத்துட்றேன். நான் வந்து உங்களுக்கு சண்டே வரைக்கும் டைம் கொடுத்துட்றேன், 8th. அப்போது 8th வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். நான் அசைன் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த அசைன்மெண்ட் என்ன ஆயிரும், நம்ம கிளாஸ் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போயிடும். ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட போர்ட்டலில் போய் பார்ப்போம், இந்த ஸ்டூடெண்டோட போர்ட்டல். இப்போ ஸ்டூடெண்டோட போர்ட்டலில் ஸ்டூடெண்ட் பார்க்கும்போது இங்கே பாருங்கள் ஒரு அசைன்மெண்ட் வந்துருச்சு, அப்கமிங்.
கிளிக் பண்ண அப்படின்னா நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னா ரைட் 30 பிளான் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து இந்த இடத்துல வந்துடும், டியூ டேட்டும் இந்த ஸ்டூடெண்ட்ஸை காமிச்சிடும். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் கிரியேட் என் நம்பர் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ், எல்லா அசைன்மெண்ட்ஸும் நீங்கள் கொடுக்க முடியும், பீப்புள்ஸும் நீங்கள் பார்த்துக்க முடியும், அவங்களோட மார்க்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து நீங்கள் என்டர் பண்ணி அதோட ஃபுல்லாகவே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மேனிபுலேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் குவிஸ் மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணி இந்த மார்க்ஸில் வந்து அதையும் என்ட்ரி பண்ணிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப பேசிக்கான வீடியோ தான். ஸோ இதனால் வரைக்கும் கூகுள் கிளாஸ் ரூமே க்ரியேட் பண்ணாமல் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.